ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வார வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கலிலேய கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிற தாக்பா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு சர்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சர்ச் எதுக்காக இங்கே கட்டப்பட்டிருக்கு, இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தாப்கா அப்படின்ற இடம். இது வந்து கலிலேய கடற்கரையோட நார்த் வெஸ்ட் சைடில் இருக்குது. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால எல்லா இடத்துக்குமே நாங்கள் நடந்து தான் போனோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய இழந்த பல மரம் பார்த்தேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இழந்த பல மரம். நிறையா காய் இருந்தது, பழமும் இருந்தது, அதே மாதிரி காய்ச்சி நிறையா காஞ்சி போயும் இருந்தது. ஸோ நாங்கள் இதில் நல்லதெல்லாம் பார்த்து நிறையா பறிச்சிட்டும் இருந்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோவ்ஸ் அண்ட் ஃபிஷ். இந்த சர்ச்சோட ட்ரெடிஷ்னல் பிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாரம்பரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஏசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவளிச்சார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த அற்புதத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க மார்க் 6 அதிகாரத்தையும் லூக்கா 9 அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. இந்த சர்ச் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச். இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் சர்ச் வந்து 4ஆம் நூற்றாண்டில் பைசாண்டின் பீரியடில் கட்டின ஒரு சர்ச்சுக்கு மேலே தான் வந்து இந்த சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. சர்ச்சில் வந்து ஃப்ளோரிங் ஒர்க் போயிட்டுருந்ததுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல. இதுதான் சர்ச்சோட ஆல்டர். இந்த ஆல்டருக்கு கீழே பாருங்கள், ஒரு பாறை மாதிரி ஒன்று உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாறை மேலே தான் வந்து இயேசு வந்து 5 அப்பம் 2 மீனை வச்சு பிளஸ் பண்ணாரு அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த பாறைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் பிரெட் இருக்கிற மாதிரியும், அதோட ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஒரு மீன் இருக்கிற மாதிரி ஒரு மொசைக் ஆர்ட் இருக்கும். இந்த மொசைக் ஆர்ட்டு அதுக்கப்புறம் ஆல்டருக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடங்களில் இருக்கிற இந்த மொசைக் ஆர்ட், இது எல்லாமே வந்து பைசாண்டியன் பீரியடில் இருந்த அந்த டைமில் இருந்த அந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளையும் நிறைய செடிகளையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிளாஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கிற அந்த கல் வந்து ஒரிஜினல் சர்ச்சோட ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே தான் வந்து இந்த சர்ச்சை எழுப்பியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதத்தை இந்த இடத்துல தான் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்புறது இல்லை. எதனால் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பெத்சாயிதா அப்படின்ற ஒரு பட்டணத்தில் இருக்கிற வனாந்திரமான இடத்துக்கு தான் போவாங்க. அங்கே தான் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவளிப்பார். அதே மாதிரி மார்க் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த அற்புதம் வந்து நடக்கும். இந்த அற்புதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இயேசு வந்து தன்னுடைய சீஷர்களை படகுல ஏற்றி பெத்சாயிதாவுக்கு எதிராக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகும்படியாக தான் அவரை வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் பெத்சாயிதாவில் தான் இந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு. மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் தாப்கா எங்கே இருக்குது, பெத்சாயிதா எங்கே இருக்குது அப்படின்னு. சர்ச் இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பெத்சாயிதா இருக்குது. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நார்தர்ன் இஸ்ரேல் சி ஆஃப் கலிலி பக்கம்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்து பெத்சாயிதாவில் இருக்கிற ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்து படகுல ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த மிராக்கள் நடந்தது அப்படின்னா இவங்க படகுல ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது எல்லாம் தான் காரணம் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை இந்த இடத்துல செய்யலை அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து நான் 2021 இந்த சர்ச்சை விசிட் பண்ணப்ப எடுத்த வீடியோ. ஸோ இது வந்து சர்ச்சோட டோர். ஸோ அந்த சர்ச்சோட டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி ஆஃப் கலிலி, இந்த கலிலேய கடற்கரை ஓரமாக என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த கதவில் வந்து ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் அந்த வீடியோவை இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். 2021 டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் கோவிட் முடிஞ்சு ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பீரியடில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணப்போ நாங்கள் போன எல்லா இடங்கள்லையுமே வந்து டூரிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அப்போ வந்து டூரிஸ்ட்லாம் ஓப்பன் ஆகலை. ஸோ எல்லா இடங்களும் வந்து ரொம்ப காலியாக இருக்கும், போனோன்னா நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த சர்ச்சோட அந்த ஃபுல் வியூ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த டைமில் வந்து நான் யூடியூப் இது மாதிரி ஆரம்பிப்பேன் அப்படின்ற அந்த ஐடியா எனக்கு கிடையாது. ஸோ அப்போ நான் எடுத்த வீடியோ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து சர்ச்சோட அவுட்சைடில் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து இந்த சர்ச்சை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து இந்த மாதிரி போர்டில் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.